பொன்மலச்சாமல் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு இந்த தேசிய சிந்தனை என்பது சிறு வயது முதலே இருக்கு. தன்னுடைய திருமணத்திற்கு கூட நான் கதராடை அணிந்துதான் வருவேன் என்று தன்னுடைய தாய் சத்யபாமாவுடன் சொல்லி உறுதி வாங்கி கதர ஆடையோடு தான் அவருடைய முதல் திருமணத்தை முடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று பதிவு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1976 ஆண்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கமாக பரிபலிக்க செய்கிறார். குறிப்பாக கர்நாடகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய வலிமையான இயக்கமாக அங்கே வளர்ந்தது. இன்றும் கூட பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு விழாக்கள் எடுப்பதிலே கர்நாடக முன்னிலையில் இருக்கும். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களையும் இந்த கழகத்தையும் உயிரென நேசிக்கும் பலருடைய கரங்களிலே இந்த கொடி பச்சை என்பது இடம்பெற்றிருக்கும். எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வாரம் நம்ம இந்த திராவிடம் வளர்த்த எம்ஜிஆர் அப்படிங்கிற தலைப்புல ஏறத்தாழ 8 வாரங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ இந்த வாரம் வந்து இந்த 1972 பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தேசிய கட்சியாக எப்போது பரிமளித்தது அப்படிங்கிற விஷயம் தொடர்பா நாம இதில் பார்க்க போறோம். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவுல அவருக்கு இந்த தேசிய சிந்தனை என்பது சிறு வயது முதலே இருக்கு. நாம தொடக்கத்துல பேசியிருந்தோம் மகாத்மா காந்தி மீதும் அவருக்கு நேதாஜி உள்ளிட்ட தலைவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய பற்றுதல் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. அவர் கதர் பக்தி இயக்கம் என்கிற நாடகத்தில எல்லாம் நடித்து கதரின் மீது ஒரு மிகச்சிறந்த ஈடுபாடு இருந்தது. அவரு அந்த காலகட்டங்கள்ல ஒரு 20, 30, 40 வரைக்குமே அவர் கதர ஆடை தான் உடுத்துவாரு. தன்னுடைய திருமணத்திற்கு கூட நான் கதர ஆடை அணிந்துதான் வருவேன் என்று தன்னுடைய தாய் சத்யபாமாவிடம் சொல்லி உறுதி வாங்கி கதர ஆடையோடு தான் அவருடைய முதல் திருமணத்தை முடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று பதிவு. அந்த அளவிற்கு அவருக்கு அந்த தேசிய சிந்தனை இருந்ததன் விளைவாகத்தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சியை நாம் தேசிய அளவில் ஒரு பரந்துபட்ட கட்சியாக அகில இந்திய கட்சியாக மாற்ற வேண்டும் என்கிற சிந்தனையும் எண்ணமும் உணர்வும் அவருக்கு ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1976 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கமாக பரிபலிக்க செய்கிறார். இதுல இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அந்த 72களிலேயே புதுச்சேரியில், கர்நாடகத்தில், ஆந்திர மாநிலத்தில், மும்பையில், டெல்லியில், கேரளாவில் கிளை அமைப்புகள் உருவாகிவிட்டது. குறிப்பாக கர்நாடகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய வலிமையான இயக்கமாக அங்கே வளர்ந்தது. இன்றும் கூட பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு விழாக்கள் எடுப்பதிலே கர்நாடக முன்னிலையில் இருக்கும். அந்த கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற பெங்களூர் நகராட்சி தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு 9 கவுன்சிலர்கள் வெற்றி பெற்றார்கள். 7 பேர் ஆண் கவுன்சிலர்கள், 2 பெண் கவுன்சிலர்கள். அந்த 9 பேருமே வந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து ஆசி பெற்றார்கள். அதனால்தான் இப்படி பரந்துபட்டு எல்லா பகுதிகளிலும் இருப்பதால் இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்றுவது சரியாக இருக்கும் என்று பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கருதினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் காட்டுகிறார், பெயர் மாற்றுகிறார். 1976 கோவை மாநகரிலே நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்குழுவிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தேசிய கட்சியாக பயணிக்கும் என்பதான ஒரு தீர்மானம் வருகிறது. இப்ப இதோட இன்னொரு தீர்மானமும் அதிலே கொண்டு வரப்பட்டது. நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற தலைமைக் கழக நிர்வாகிகள், மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், ஏன் அடிப்படை உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு விரல் காட்டி
இருக்கும் இடம் பெற்றிருக்கிற அந்த கொடி அந்த சின்னத்தை தங்கள் கைகளிலே பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்று பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்திருந்தார். 1976 பொன்மனச்செம்மல் அவர்கள் அதை தெரிவித்த உடனே மாநில நிர்வாகி உட்பட பலரும் தங்கள் கைகளிலே பச்சை குத்தி கொண்டார்கள். இதுதான் அந்த பச்சை. பொன்மனச்செம்மல் மீது கொண்ட ஈடுபாடு காரணமாக நான் 1976 என் கைகளிலே பச்சை குத்தி கொண்டேன். இதுபோல பல லட்சக்கணக்கான, ஏன் கோடிகளை தாண்டியும் பலருடைய, பல லட்சக்கணக்கான, ஏன் கோடிகளை தாண்டியும் கூட கழக உறுப்பினர்கள் கைகளிலே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களையும் இந்த கழகத்தையும் உயிரென நேசிக்கும் பலருடைய கரங்களிலே இந்த கொடி பச்சை என்பது இடம்பெற்றிருக்கும். அப்படி ஒரு தீர்மானத்தையும் இப்படி குத்த வேண்டும் என்கிற தீர்மானத்தையுமே கோவை பொதுக்குழுவிலே கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய அறிவிப்பு வெளிவந்தவுடனே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த பச்சை குத்தும் செயல் என்பது ஏற்க முடியாது, இது ஒரு விதமான காட்டுமிராண்டித்தனம் என்று விமர்சனம் இருந்தது. நம்முடைய கழகத்திலேயே இருந்த ஒரு சிலர் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். குறிப்பாக இன்றைக்கு 95 கடந்து அரசியலிலே பயணித்து வருகிற மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா டாக்டர் HV ஹண்டே அவர்கள், அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக இருந்தவர், பல்வேறு பொறுப்புகளிலே இருந்தவர், பொன்மனச்செம்மல் தலைமையிலான அமைச்சரவையிலே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர், முதலமைச்சர் ராஜாஜியோடு அரசியல் நடத்தியவர், அதன் பிறகு பொன்மனச்செம்மலோடு இணைந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தொடக்க காலத்திலே பாடுபட்டவர் தான் மரியாதைக்குரிய HV ஹண்டே அவர்கள். அவருக்கே இந்த பச்சை குத்துதல் என்பதிலே உடன்பாடு இல்லை. அவர் ஒரு பிரபல மருத்துவராகவும் இருந்ததால் இது சரியாக வராது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார். எதிர்ப்பு தெரிவித்தது மட்டுமல்ல, உடனடியாக கழகத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று ராஜினாமா கடிதத்தை எழுதி ராமாவரம் தோட்டத்துக்கு செல்லுகிறார். அந்த தினம் அங்கே புரட்சி தலைவர் வேறு ஒரு நிகழ்வுக்காக வெளியிலே சென்று விட்டதால் பொன்மனச்செம்மலுடைய உதவியாளர் அன்றைய தினம் மகாலிங்கம் என்று, இந்த மகாலிங்கம் இல்ல, மரியாதைக்குரிய புரட்சி தலைவரோடு திரைப்படங்களில் நடித்த குண்டு கருப்பையாவனுடைய மூத்த புதல்வன் திரு மகாலிங்கம், அவருக்கு அடுத்தவர் தான் திரு சாமிநாதன், அதற்கு அடுத்த தம்பிதான் குண்டு கல்யாணம் என்று அதிமுக பிரச்சார மேடைகளிலே பேச்சாளராக இருந்தவர் திரு சாமிநாதன் அவர்கள். இன்றும் கூட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய அந்த நினைவிடத்தினுடைய பாதுகாவலராக மேலாளராக இருந்து வருகிறார். திரு மகாலிங்கம் அவர்கள் உடல்நலக்குறைவாக ஓய்விலே இருக்கிறார். அந்த மகாலிங்கத்திடம் திரு HV ஹண்டே அவர்கள் கடிதத்தை கொடுத்து பொன்மனச்செம்மல் MGR அவர்கள் வந்தால் இதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த ஒரு மணி நேரத்தில் நம்முடைய பொன்மனச்செம்மல் MGR அவர்கள் ராமாவரம் தோட்டத்துக்கு வந்து விடுகிறார். உடனே அண்டே ஐயா வந்தாங்க, இது மாதிரி ஒரு கடிதத்தை கொடுத்தாங்க அப்படின்னு. பொன்மனச்செம்மல் அந்த கடிதத்தை பிரித்து பார்க்க அவர் அதிர்ச்சி அடைகிறார். என்ன திடீர்னு எதுவும் பேசாம செய்யாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரே. உடனே ஓட்டுநரை வண்டி எடுக்க சொல்லு, நான் நேரா போய் அவரை பார்க்கணும் என்று. சென்னையினுடைய செனாய் நகர் பகுதியில் டாக்டர் HV அண்டே அவர்களுக்கு ஒரு மருத்துவமனை, இன்றும் கூட பிரபல மருத்துவமனையாக இன்றும் செயல்பட்டு வருகிறது. அந்த மருத்துவமனையிலே HV அண்டே ஐயா அவர்கள் அமர்ந்து வருகிற நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த தகவலும் இல்லாமல் திடீரென பொன்மனச்செம்மல் MGR அவருடைய கார் அங்கே வந்து நிற்கிறது. அந்த பகுதியே பரபரப்பாகிவிட்டது. உடனே காரில் இருந்து இறங்கி வேகமாக HV அண்டே அவர்கள் போனே, ஐயோ நான் சொல்லியிருந்தேன், நானே வந்திருப்பேனே, ஏன் இப்படி வந்துட்டீங்க என்று அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. உடனே சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பொன்மனச்செம்மல் MGR அவர்கள் இது எதற்காக பண்ணேன்னுங்கிற மாதிரியான சில சமாதான விஷயங்கள் போயிருந்தாரு. கட்சி வளர்ச்சிக்காக நீங்க தொடக்கத்திலிருந்தே பாடுபட்டவர், இன்று என்னை விட்டு திடீர் என்று போவது எப்படி சரியாக இருக்கும், முதலிங்க ராஜாஜிக்கு பிறகு ஒரு நேர்மையான அரசியல்வாதியோடு பயணிக்கிறேன் என்று என்னிடம் வந்த நீங்கள் இப்படி ஒரு முடிவை திடீரென எடுக்கலாமா என்ற போது திரு HV அண்டே அவர்கள், எனக்கென ஒரு கொள்கை, எனக்கென ஒரு கோட்பாடு இருக்கிறது, இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை என்பதால் தான் உங்கள் மீது உள்ள மதிப்பு மரியாதை, கழகத்தின் மீது உள்ள பற்றுதல் என்பது உண்மையிலே எனக்கு மாறவில்லை, இன்னும் இல்லை. நான் இந்த முடிவை எடுத்தது சரிதான் என்று நான் நம்புகிறேன். காலம்
பின்னாடி எப்படி செய்கிறது அதை பார்த்து கொள்ளலாம் என்று உடன்படாமல் பொன்மலை செம்மல் அவ்வளவு தூரம் பேசியும் கூட உடன்பட திரு எச்.வி. ஆண்டே அவர்கள் மறுத்துவிட்டார். அவர் வாதத்தை முன்வைத்து இந்த வழியிலேயே நான் பயணிக்கின்ற உடனே பொன்மலைச்சாமி சரி உங்கள் விருப்பம் என்று சொல்லி பொன்மலைச்சாமல் வந்து விட்டார். அந்த அளவிற்கு இந்த பச்சை குத்துதல் விஷயமே கூட பெரிய அளவில் ஒரு பெரிய பரபரப்பை ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகளை அந்த நேரத்தில் கழகத்திலும் சரி மற்ற பகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் இந்த பச்சை குத்துதல் விவகாரமே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது என்பதுதான் நிதர்சனம். அப்போ இதனுடைய நீட்சியாக நான் குறிப்பிட்ட அந்த கோவை பொதுக்குழுவில் இன்னும் பரபரப்பு ஏற்பட்டு விட்டது. அண்ணா திராவிடின் முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் அமைப்பு மிக நல்ல முறையில் வளர்ந்து வருகிற இந்த சூழலில் எதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் மாற்ற வேண்டும், ஏன் தேசிய கட்சியாக நாம் பரிமளிக்க வேண்டும், மாநில கட்சியாகவே இந்த மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்து அதன் பின்னர் நாம் தேசிய பார்வைக்கு போகலாமே என்கிற மாதிரியான கருத்தாக்கம் அங்கு இருந்தது. பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் MGR அவர்கள் வந்து அதில் உறுதியாக இருந்தார். ஒரு அரசியல் இயக்கம் மாநிலம் கடந்தும் பல்வேறு பகுதிகளிலே வளர்ச்சி பெறுவது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தேசிய பார்வை கூடாதான், இந்த தேசம் முக்கியம், இந்த மாநிலம் கடந்து ஒரு தேசிய பார்வையோடு பயணிப்பது நம்முடைய கழகத்திற்கும் சிறப்பும் பெருமையும் புகழும் தானே என்கிற மாதிரி தலைவர் சொல்லுகிறார். அதிலே சமாதானப்படாமல் கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், உ பில்லப்பன், விருதுநகர் பே சீனிவாசன், புலவர் இந்திரகுமாரி உள்ளிட்ட ஒரு சில வழக்கறிஞர்களும் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பிலேயே பயணிப்போம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வீராவேசமாக பேசினார்கள். பொன்மலைச்செம்மல் ஜனநாயக ரீதியில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை நடத்திய ஒரு அற்புதமான தலைவன் பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் MGR என்பதை அந்த 76 பொதுக்குழுவே சொல்லும். என்னன்னா எதிர்கருத்து இருந்தால் அவர்களை பேச அனுமதித்தார். கோவை செழியனை, ஜி விஸ்வநாதனை, சீனிவாசன் எல்லாரும் பேச அனுமதித்தார். பேச அனுமதித்து விட்டு ஒருவர் எதிர்த்து பேசிய உடனே இந்த பக்கத்தில் ஆதரவு நிலைப்பாட்டிலே பேசுபவர்கள் பேசலாம் என்று மரியாதைக்குரிய நாஞ்சில் கி மனோகரன், SD சோமசுந்தரம், காளிமுத்து, திரு சைதை துரைசாமி உள்ளிட்ட இந்த பக்கமும் பலர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் MGR அவர்கள்தான் இந்த கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர், அவர்தான் இந்த கழகத்தினுடைய நிரந்தர பொது செயலாளர், எனவே அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு நாம் கட்டுப்பட்டாக வேண்டும், கட்டுப்பட விருப்பம் இல்லாதவர்கள் வெளியிலே செல்லலாம் என்கிற அளவிற்கு மிக கடுமையாக அந்த ஆதரவு நிலைப்பாடு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயர் மாற்றத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் பேசினார்கள். இறுதியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வாக்கெடுப்பிலே 90% மேற்பட்டோர் இந்த பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவருடைய கருத்து ஏற்கத்தக்கது, இந்த தீர்மானத்தை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் என்று ஏராளமானோர் அங்கே ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்தவுடனே அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயர் மாற்றம் உருவானது. அந்த காலகட்டத்தில் இந்த எதிர் நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் இன்னொன்று வெளியிலே திமுக உள்ளிட்ட நம்முடைய கழகத்திற்கு எதிரானவர்கள் கூட இந்திரா காந்தி பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இந்த பிரிவினை கோரும் மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படும் என்று பேசியிருக்கிறார், எனவே திரு MGR அவர்கள் அதற்கு பயந்துதான் மாநில கட்சியை தேசிய கட்சியாக மாற்றிவிட்டார் என்கிற மாதிரி ஒரு அவதூறமான பிரச்சாரத்தை கூட மேற்கொண்டார்கள். அதையெல்லாம் புரட்சி தலைவர் MGR புறந்தள்ளி விட்டு என்னுடைய எண்ணம், என்னுடைய செயல், என்னுடைய நோக்கம் நியாயமானது, நான் தொடக்கத்திலே என் 20 முதல் எனக்கான ஒரு தேசிய பார்வை இருந்தது, தேசிய சிந்தனை இருந்தது, எனவே ஒரு மாநில அளவிலே இந்த இயக்கத்தை குறுக்கி விடாமல் ஒரு தேசியத்திலே தேசிய நீரோட்டத்திலே பயணிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். அதே போல் அந்த பச்சை குத்தும் தீர்மானத்திற்கும் 1-2 எதிர்ப்புகள் இருந்தது, அதுவும் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு பலரும் பல பகுதிகளிலே இந்த கைகளில் பச்சை குத்துக்குழு நிகழ்ச்சி இருந்தார். பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் MGR அவர்கள்
அங்கே கோவை மாநாடு முடிந்து சென்னை வந்த அன்றைக்கே அங்கே ஒரு பெரியவர், ராஜு ஏதோ பேர் என்று கருதுகிறேன், ஒரு பெரியவரை வரவழைத்து அவர் இந்த பச்சை குத்தும் தொழிலிலே ஈடுபட்டு வருபவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அந்த பொற்கரங்களிலே இந்த கொடியை பதிந்து கொண்டார். அது எதிராம் நாஞ்சில் மனோகரன் உட்பட பலரும் அங்கிருந்த நிர்வாகிகள், பொன்மனச்செம்மலோடு வந்திருந்த நிர்வாகிகள் எஸ் ஆர் ராதா போன்றவர்கள் பலருமே, ஜேபிஆர் போன்றவர்கள், மதுசூதனன் போன்றவர்கள், மாநகரில் இருந்த அனைத்து உலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவர் முஸ்லிபுத்தன் போன்றவர்கள் வரிசையிலே நின்று அந்த கைகளிலே பச்சை குத்தி கொண்டார்கள். இந்த தகவல் தெரிந்து சென்னை மாநகரில் இருந்த பகுதிச் செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் என்று பலரும் வந்து தங்கள் கைகளிலே அந்த பச்சை குத்தி கொண்டார்கள். இந்த பச்சை குத்தும் எண்ணம், உணர்வு, இந்த சிந்தனை பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்பதை பொன்மனச்செம்மலே தன்னுடைய அந்த நாணியன் பிறந்தேன் என்கிற வரலாற்று குறிப்பிலே, அவருடைய சுய வரலாற்று குறிப்பிலே குறிப்பிடுகிறார். ஒருமுறை மாம்பலம் அலுவலகத்திலே சாப்பிடுகிற பொழுது உணவு பரிமாறி கொண்டிருந்த தேவகோட்டை முத்து என்று ஒரு உதவியாளர், நம்முடைய மாம்பலம் அலுவலகத்தினுடைய நிர்வாகியாக இருந்தவர், அவருடைய வலது கரத்திலே அவருடைய மனைவியின் பெயரை பச்சை குத்தி இருக்கிறார். உடனே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், இது என்ன, இது யார் பெயர் என்னன்னு, என்னுடைய மனைவியின் பெயர்னு, நான் வீட்டை விட்டு வந்து இங்கு சென்னையில இருக்கிறேன், ஒரு 3 மாதமோ 6 மாதத்திற்கு ஒரு முறையும் நான் போகிறேன், எப்போதும் என் நினைவிலே என் மனைவி இடம்பெற வேண்டும் என்பதனால் இந்த பச்சை குத்தன், ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது என் மனைவியின் நினைப்பு வரும் என்றவுடனே இப்படி ஒரு வசதி இருக்கிறதா என்று யோசித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டன் நிர்வாகிகளும் அண்ணாவை மறக்க கூடாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மறக்க கூடாது, அவருடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் அது எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், அதற்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கிறதே. ஏனென்றால் பெரியார் அண்ணா அவர்களை பெரிதும் நேசித்தவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அதனால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர், அண்ணாயிசம் என்று கட்சிக்கு அந்த கொள்கைக்கு பெயர். அதே போல அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி, கொடி, கொள்கை, லட்சியம், எண்ணம், சிந்தனை எல்லாவற்றிலுமே பெறுறீங்க அண்ணா அவர்களே. நீக்கமர பொன்மனச்செம்மருடைய உள்ளத்திலே நீக்கமர நிறைந்திருந்ததால் அந்த அண்ணாவின் கொடியை பச்சை குத்தினால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் அனைவருமே அண்ணாவை மறக்க மாட்டார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மறக்க மாட்டார்கள். அப்படி பேரறிஞர் அண்ணா அவர்களை பெரிதும் நேசித்த காரணத்தால் தான் அந்த அண்ணாவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியின் உறுப்பினர்களும் மறக்க கூடாது என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த கைகளிலே அண்ணாவின் குடிகளை பச்சை குத்திக் கொள்ளுங்கள் என்றால் அதை சிறமேற்கொண்டு நம்முடைய கழகத்தினுடைய தொண்டர்களும் அந்த தினம் பதிந்தார்கள். அந்த காலகட்டத்தில் 76-77 காலகட்டத்திலே பல்வேறு பகுதிகளிலும் தொடர் மாநாடுகள், தொடர் கூட்டங்கள், கட்சியினுடைய கிளை அமைப்புகள் பல்கி பெருகின. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து பெரிய அளவிற்கு மாநில நிர்வாகிகளோ, மாவட்ட நிர்வாகிகளோ, நகர ஒன்றிய நிர்வாகிகளோ, ஏன் கிளை அமைப்புகள் வரையிலும் இங்கு வராத சூழலில் ஒரு 10-15% தான் வந்திருப்பார்கள். ஆனால் 85-90% மேல் பொன்மனத் தலைவனை நேசித்த, அவருடைய ரசிகர்களாக இருந்து அவருடைய தொண்டராக மாறியவர்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே இந்த கிளை அமைப்புகளை தொடங்கினார்கள். இந்த கிளை அமைப்புகள் பரவலாக அதே காலகட்டத்தில் மன்றமும் மன்றமாகவே செயல்பட்டது. பல இடங்களில் பிரதான மன்றம் கிளை அமைப்புகளாக உருவானது. இப்படி இந்த வளர்ச்சி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள், மரியாதைக்குரிய அன்றைய திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் சரி, அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் சரி, இந்த வளர்ச்சியை கண்டு ஒரு மிகப்பெரிய அளவிலே பயம், பதற்றம் அவர்களிடம் இருந்தது. அதனால்தான் ஆட்சி அதிகாரத்தை வைத்து, காவல்துறையினரை வைத்து, எங்கெங்கே கழக கொடிகள் இருக்கிறதோ அங்கே போய், எங்கெங்கே கழக கூட்டங்கள் நடக்கிறதோ அங்கே போய் தடியடி வன்முறையிலே இறங்கி
இந்த ஒரு 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 மிக மோசமான ஒரு அடக்குமுறையை தான் கையாண்டார்கள். அதையும் மீறி கழகம் வளர்ந்து வந்ததுதான் மிகப்பெரிய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். 1972 76 வரையிலும் இந்த திமுக ஆட்சியினருடைய அந்த கொடுங்கோள தன்மை, அவருடைய அந்த வன்முறை வெறியாட்டம் என்பது இருந்தது. தெய்வாதீனமாக அதே தினம் ஆட்சியிலே மத்தியிலே ஆட்சியிலே இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இதற்கு ஒரு முடிவு கட்டினார்கள். ஆம், இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றினார்கள். 72-74 காலகட்டங்களிலே கொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இருந்த திரு எம் கல்யாண சுந்தரம் அவர்களும் ஜனாதிபதியிடம் திமுக ஆட்சியின் மீது கொடுத்த புகார்கள், அந்த புகார்களின் அடிப்படையிலே தான், அதிலே பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே தான் இந்த ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த ஆட்சியை கலைத்தார்கள். கலைத்த அடுத்த 1977 பிப்ரவரி மாதத்திலேயே சர்க்காரியா கமிஷன் என்று ஒரு சர்க்காரியா கமிஷனை போட்டு விசாரணை நடத்தினார்கள். அந்த சர்க்காரியா கமிஷனுடைய விசாரணை என்பது சென்னை அடையாறு பகுதியிலே மல்லிகை என்கிற அந்த இல்லத்தில் தான் நடைபெற்றது. அந்த மல்லிகை இல்லத்திலே 113 முறை அந்த கூட்டம், சர்க்காரியா கமிஷனுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஏறத்தால் அந்த கூட்டங்கள் நடைபெறுகிற பொழுது பல நூற்றுக்கணக்கான ஒரு சாட்சியம் அளித்தார்கள். அவருடைய அந்த சாட்சியம் மட்டுமே 13,000 பக்கங்கள் தட்டச்சு செய்யப்பட்டது. சாட்சி அளித்த பலரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பிலே, முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த திரு கருணாநிதி உட்பட அவருக்கும் அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கும் கையூட்டு கொடுத்திருக்கிறோம், அவர்கள் லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தார்கள். குறிப்பாக இந்த பூச்சி மருந்து தெளிப்பு ஊழல் என்று ஒரு ஊழல் இருந்தது. அதாவது 54 ஊழல் பட்டியல், 54 புகார்களை பட்டியலாக கொடுத்திருந்தார்கள். அதில் 28 புகார்களுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லித்தான் இந்த 28 புகார்கள் மீது விசாரிக்கலாம் என்று சர்க்காரியா ஒரு நபர் கமிஷனை நியமித்தார்கள். அந்த விசாரணையின் போதுதான் அந்த சிறிய ரக விமானத்தை இயக்குகின்ற அந்த உரிமையாளர்களுடைய கூட்டமைப்பின் தலைவர் கம்பாட்டா என்பவர், அந்த கம்பாட்டா தன்னுடைய சாட்சியத்திலே சொல்லியிருக்கிறார், முதலமைச்சர் திரு கருணாநிதியை நம்பி நான் ஏமாந்து விட்டேன். அன்றைய தினம் வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்த அன்பில் தர்மலிங்கத்திடம் நாங்கள் இந்தந்த தேதியில் இவ்வளவு பணம் இவர்கள் மூலம் கொடுத்து அனுப்பினோம் அப்படிங்கிறத பட்டியல் போட்டே சொன்னார். அனா பைசா உட்பட எந்த தேதியில எவ்வளவு பணம் என்று அந்த பட்டியலே தெரிவித்தார். அந்த பட்டியல் சர்க்காரியா கமிஷனிலே இருக்கிறது. இதே போல கோதுமை பேர ஊழல், அறக்கட்டளை ஊழல், வீராணம் குழாய் ஊழல் என்று இவற்றுக்கெல்லாம் பண பரிமாற்றம் என்பது ஆதாரபூர்வமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் சிபிஐ சோதனை, அமலாக்கத்துறை சோதனை எல்லாம் சோதனை நடத்தி ஒரு கணிசமான தொகையை கைப்பற்றதை அகில இந்திய வானொலியில் செய்தியாக சொன்னார்கள். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், அவர்களுடைய உறவினர்கள், அவர்களை சார்ந்தோர்களிடம் நடத்திய சோதனையில் அங்கிருந்து சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, பல்வேறு தஸ்தாவேஜுகள் கைப்பற்றப்பட்டுள்ள என்று அகில இந்திய வானொலியை சேர்ந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த சர்க்காரியா விசாரணையின் போது பத்திரிகைகளை வெளிவந்த செய்திகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், திரு கருணாநிதி அவருடன் செயலாளராக இருந்த, பின்னாளில் உள்துறை செயலாளர் இருந்த திரு நாகராஜன் வீட்டில் இருந்து கணிசமான தொகையை கைப்பற்றிருக்கிறார்கள். அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதியின் செயலாளராக இருந்த வைத்திலிங்கம் அவரிடமிருந்து கணிசமான தொகை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய துணைவியார் வீட்டிலிருந்து ஒரு கணிசமான தொகை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இப்படி பல தஸ்தாவேஜுகள், வீட்டு பத்திரங்கள், பணம் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு இடைக்கால அறிக்கையை நீதிபதி சர்க்காரியா தாக்கல் செய்த போது இந்த விவரங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள் கையூட்டு பெற்றிருக்கிறார்கள், நிர்வாக முறைகேடு நடைபெற்றிருக்கிறது, இதன் மீது விசாரிக்கலாம் என்று முதற்கட்ட தகவலை கொடுத்து விட்டார். ஆனால் இது மத்திய அரசு நியமித்த விசாரணை ஆணையம், இதை மத்திய அரசு தான்
நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தொடுக்க வேண்டும், அல்லது இந்த விசாரணை அறிக்கையை தமிழகத்திற்கு அனுப்பி தமிழக அரசு அதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இரண்டுமே நடைபெறவில்லை, அது அப்படியே கிடப்பில் இருந்தது. காலப்போக்கில் அது எப்படி கைவிடப்பட்டது என்றால், 77-80 காலகட்டங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஒருவித மனத்தாங்களோடு இருந்த சூழலில் அதை பயன்படுத்தி கொண்டு இந்திரா காங்கிரஸோடு தேர்தல் உடன்பாடு வைப்பதற்கு இதை ஒரு கண்டிஷனாக திரு கருணாநிதி போட்டார். இந்த வழக்கை நீங்கள், அதாவது இந்த விசாரணை ஆணையத்தினுடைய வழக்கை முற்றும் முழுவதுமாக கைவிட வேண்டும் என்று. இது அந்த காலகட்டத்திலேயே பத்திரிகைகள் வந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய மேடைகளிலே பேசப்பட்டது. சரண்டர் ஆயிட்டார் திரு கருணாநிதி என்றுதான் சொன்னார்கள். ஆம், அவர் சரண்டர் ஆகிவிட்டார் என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமே 1980 நடைபெற்ற அந்த தேர்தல் இந்த விஷயம்தான். இப்ப 1980 தேர்தலுக்கு முன்னதாக முதன் முதலாக தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக பரிபலித்த, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த அந்த 1977 தேர்தல், அந்த தேர்தல் தொடர்பாகவும் நாம் விரிவாக அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம்.